ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் ரெண்டு நாளாக வீடியோ போடல, ஏன்னா நல்ல கண்டென்ட் கிடைக்க மாட்டேது. அதேமாதிரி புதுசு புதுசாக ஐடியா யோசிச்சு அதை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ண நிறைய ட்ரை பண்ணி, ஓகேங்களா? அதுக்காக இந்த டைம் எடுத்து வச்சு, ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தான் கொண்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? வேறு லெவலில் இருக்கும், ஓகேங்களா? எதுவுமே இல்லைங்க, ஒரு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான் ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் அதுக்குள்ளே தான் வரும், ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வெப்சைட்டில் ஃப்ரீயாக ஈபுக் டவுன்லோட் பண்ணி அது இன்னொரு வெப்சைட்டில் நம்ம வந்து விற்க போகிறோம், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா? ஆனால் நம்ம பெரிய பெரிய கம்பெனியில் போய் விற்றோம்னா அதை அவ்வளோக்கா வாங்க மாட்டாங்க, ஓகேங்களா? பட் நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு வெப்சைட்லலாம் போய் சேல் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் எர்னிங்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கிட்டோம். இது என்னென்னா, ஃபஸ்ட்டு freeebooks.net, ஓகேங்களா? இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? இது இல்லாமல் ஃப்ரீயாக இபுக்கில் டவுன்லோட் பண்ணிக்கும்படி ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் இதில் சைனப் பண்ணிக்க, எதுவுமே உங்கள் மெயில் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே கேட்காது, ஓகேங்களா? இதில் தான் நம்ம வந்து நிறைய புக்ஸ்லாம் இருக்குது, நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம், ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன், ஓகேங்களா? இந்த புக்கு தான், இதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் சைனப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஒரு ஏதோ ஒரு புக்கை நீங்கள் கன்ஃபார்மாக சூஸ் பண்ணி ஆகணுங்க. அதாவது இங்கே இல்லை, நிமிஷம் வாங்களே, இந்த அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ புக்ஸ் பார்த்தீங்களா? ஃப்ரீ புக்ஸ்ன்னு கொடுத்தா நிறையா புக்ஸில் வரும், அதில் இதிலே ஒன்று ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த புக்கை செலக்ட் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? 44 பேஜ் இருக்குது, ஓகேங்களா? இதில் நான் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், PDF-ல தான் டவுன்லோட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கொடுத்தோம்னா PDF-ஆ இப்போ அப்படின்னு கேட்கும். நம்ம இதுக்கு PDF தான் இப்போதைக்கு தேவை, ஓகேங்களா? PDF-ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இன்னொரு வெப்சைட் வந்திருக்கோம், smashwords.com, ஓகேங்களா? இங்கே வந்து என்னென்னா, இங்கே அதிகமாக ஃபாரினர்ஸ் வரவாங்க, ஓகேங்களா? அதிகமாக புக்ஸ் படிக்கிறதுக்காக இங்கே வந்து நிறைய வாங்குவாங்க, ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? smashwords.com இதோட வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம். இதில் எனி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் நம்ம கொடுக்கலாம், இல்லாட்டி வாங்கலாம். அப்புறம் வெறும் 0.99 டாலருக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளேலாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அதனால தான் இந்த இதுக்கு வந்திருக்கோம். இப்போல்லாம் இவ்வளோ சேல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து சைனப் பண்ணிக்கோங்க. சைனப் பண்ணிவிட்டு இங்கே மெனு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடன் இபுக் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இபுக்கு தான் அப்லோட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம அதுக்கு டைட்டில் கேட்குது, நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட இதே இங்கே மேனேஜிங் இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி டைட்டிலாக வச்சுக்கலாம், ஓகேங்களா? இதை மாதிரி நான் சொல்ல நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ரிலீஸ் டேட்டுன்னு இருக்குது, அது ஆல்ரெடி அதில் தான் இருக்கும், நீங்கள் இம்மிடியேட் அதிலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கேட்குது, அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா புக்கு கீழே பெருசாக எழுதியிருப்பாங்க, புக் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்களா? இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணியாச்சு, இப்போது இது இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். இப்போது ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இன்னொன்று கேட்பாங்க, அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இதுலேருந்து அப்படியே கொஞ்சமாக ஏதோ முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படியே நான் ஹவு டு கண்ட்ரோல் அது வரையும் எடுத்துக்கிறேன், நான் அதுவே அதிலே கொஞ்சம் மீனிங் இருக்கும், ஓகேங்களா? அதனால் அது வரையும் எடுத்துருக்கேன் நான், காப்பி பண்ணி அப்படிங்க இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம், ஓகே? அப்படியே நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் அதான் ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கும். ப்ரைஸிங் கேட்குறாங்க, சார்ஜஸ் அப்படி கொடுத்துட்டு எவ்வளவும் கேட்குறாங்க, மினிமம் 0.99 இருக்கணும், ஓகேங்களா? நம்ம இவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க, ஓகேங்களா? அதனால் நான் இப்போது $3 கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ ஒரு நிமிஷம் நான் கவனிங்க, இந்த கீபோர்டுங்கும்போது மேலே இந்த ஹிந்தியில் என்னவோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இயர்னிங் மெத்தட் தான். இது என்ன நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம $3 போட்டிருக்கோம், நான் அஃபிலேட் சேல்ஸ் அஃபிலேட் சேல் எவ்வளோ போகும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அது மூலிமா போகும், ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, எதுவுமே இல்லை, அப்படியே அவங்க என்னென்ன கொடுத்துருந்தாலும் அப்படியே விட்டுருங்க. கேட்டகரைசேஷன் ப்ரைமரி கேட்டகரியில் போய் நான் ஃபிக்ஷன் கொடுக்கணும், ஓகேங்களா? அப்புறம் சூஸ்ன்னு இதை போய் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நாம் ஃபுட்டு கொடுப்போம். இப்போ நம்ம அதை பற்றி தான் போடுறோம், அமெரிக்கன் வெஸ்டர்ன் ஏதோ ஒன்று, உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை கொடுத்துக்கோங்க.
கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடல்ட் கண்டென்ட் அது இல்லைன்னு ஆதார் அணிக்கு அதே கொடுத்துருக்கோம். டேக்ஸு எதாவது கேட்பாங்க நீங்கள் கொடுக்கணும். இப்போது ஃபுட்டு அப்படின்னு கொடுத்து ஆட் டேக் கொடுங்க. அப்புறம் பியூட்டி பியூட்டி ஆட் டேகு, ஃபிட்னஸ் இந்த மாதிரி எதை கொடுத்துட்டு, அப்புறம் கவர் இமேஜ் கேட்பாங்க. அந்த நீங்கள் கொடுக்குற புக்குக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஓகே, கொடுத்தாச்சு. அவங்க எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணுமோ அதுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ தான் நம்ம வந்து நம்மளோட புக்கை அப்லோட் பண்ண போகிறோம். இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிடாமல் நல்லா கவனிக்கணும். இங்கே இந்த ஃபைலுக்கு வந்து இவங்க இத்தனை ஃபைல் கேட்பாங்க. அதாவது ஈபுக், கிண்டில், நம்ம பிடிஎஃப், இத்தனை இதை கேட்பாங்க. இது நம்ம ஒவ்வொருக்கும் நம்மளால் உட்காந்து கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணுன்னா, இருங்க காட்டுறேன். பிடிஎஃப் டு வேர்டு. ஓகேங்களா? பிடிஎஃப் டு வேர்டு அப்படின்னு வேர்டு கன்வெர்ட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்டது இது வரும். இங்கே என்ன பண்ணுங்கன்னா, கன்வெர்ட் பிடிஎஃப் ஆல்ரெடி பிடிஎஃப். ஓகேங்களா? அது வச்சுட்டு கன்வெர்ட் டூருக்கு வந்து டிஓசியில் வச்சுக்கோங்க, டாக். ஓகேங்களா? டாக் கொடுத்து நீங்கள் செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை தான் இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? கொடுத்துட்டேன். இப்போது நீ நெக்ஸ்ட்டு அப்படியே இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் தான் இருக்கும். எஸ் ஐ அக்ரி கொடுத்துட்டு பப்ளிஷ். ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா மேலேயே காட்டும். ஓகே. ஓகேங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஃபார்மேட்டு பிடிஎஃப் எல்லாமே எவ்வளோதான் நீங்கள் வெளியே வந்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆனிமே உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். ஓகேங்களா? உங்களோட புக் அப்லோட் ஆகிடுச்சின்னு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும் அதுக்குள்ளே. இப்போ நம்ம இதில் டேஷ்போர்ட் நம்ம அக்கௌண்ட் எப்படின்னு பார்ப்போம். ஆனால் இது எனக்கு சத்தியமாக இங்கே டேஷ்போர்டு இதில் எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே உங்களோட யூஆர்எல் எடிட் கொடுத்துட்டு அந்த அப்லோடு, ஐயோ தப்பாக கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா, எடிட் கொடுத்துட்டு அந்த ஸ்லாஷ் வரையும் போயிட்டு டேஷ்போர்டுன்னு கிளிக் போடுங்க. ஓகேங்களா? டைப் பண்ணுங்கள். அப்போ தான் டேஷ்போர்டில் போகுது. ஓகேங்களா? இங்கே வந்து நம்மளோட சேல்ஸ் பேமெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே இங்கே இருக்கும், எவ்வளோ சேல்ஸ் நடக்குது. ஓகேங்களா? நம்மளோட பேமெண்ட் செட்டிங்கை இங்கே கொடுத்துட்டு பேபாலில் தாங்க வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? பேபாலில் மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். இங்கே போட்டிருப்பாங்க நான் சிட்டிசன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்தியாவில் அப்படியே கொடுத்துட்டு நம்மளோட ஓனர் அட்ரஸ்ஸு பேர் எல்லாமே நீங்கள் கொடுத்தாகணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக்டிக் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டு வந்துடணும். ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட இது கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? அப்படியே இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது இருக்கிறத ஒன்று தான் இருக்கும். இது கொடுத்துட்டு உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இதோட எல்லாமே முடிஞ்சு அக்செப்ட் சேவ் பண்ண கொடுத்துக்கங்க, முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு மினிமம் வந்து $40 இருந்தால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் சேல்ஸு நீங்கள் டெய்லி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இபுக்ஸ் நிறைய இது இன்ட்ரெஸ்டிங்காக அப்லோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய சீக்கிரம் நிறைய சேல்ஸ் நடக்கும். நான் சொன்ன ஒரு வெப்சைட்டே இல்லைங்க, இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இபுக் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகேங்களா? போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, பாய். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.